அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மரபு வழி பழக்கங்களை கடைபிடிக்கக்கூடியங்களாக இருப்பாங்க. பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப பக்திமான்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக நிற்கக்கூடியங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க. அதே மாதிரி சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியங்க. சிந்தனைவாதிகள் யார் இவங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, இந்த துலா ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் இதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலா ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். புனிதமானவங்க, கூர்மையான புத்தி கூர்மை உடையவங்க, நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியங்க. அதே மாதிரி சாந்துவான குணம் கொண்டவங்க, நினைத்ததை செய்து முடிப்பாங்க. தியாக குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பொறுமை உடையவங்க, ரொம்ப கடைபிடிக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா வாக்குவாதத்தில் டக்குன்னு இறங்கிடுவாங்க. அதே மாதிரி ஆகாயத்தில் கோட்டை கட்டி வாழக்கூடியங்க, பொய் புகழ்ச்சி செய்யக்கூடியங்க. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் தாமதம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆராயாமல் எந்த ஒரு இதுலேயும் இறங்கவே மாட்டாங்க. இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது, எந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து அதற்கப்புறம் செயல்படக்கூடியங்களை இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. பொருளாதார விஷயத்தில் ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடியங்க, அழகானவங்க, தன்னை அழகாக காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கக்கூடியங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. மொட்டை போடுவது முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு நம்பக்கூடியங்க. அதே மாதிரி அன்பர்களுக்கு மருத்துவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். வெளிப்படையாக பேசக்கூடியங்க, வாழ்க்கை துணையுடன் அடங்கி போவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கணவராக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும் அவங்க குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இவங்க அதிகம் குடும்ப விஷயங்களை அதிகம் பொறுப்பெடுத்து செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மாடி வீட்டில் குடியிருப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். பேச்சில் உறுதியானவங்க, கவலையோடு காணப்படுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை கடுமையாக உழைத்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. கொஞ்சம் சந்தேக பயம் இவங்களுக்கு இருக்கும். மனவாழ்வில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குது. முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உதட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும். வம்பு வழக்குகள்லாம் இவங்க டக்குன்னு இவங்களாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இவங்களை தேடி வந்துடும். வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு வருமானம் இருக்கும். ஏற்ற இருக்கும் அப்பப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தராசு எப்படி நீதி நேர்மையை கடைபிடிக்க கொஞ்சம் ஈக்குவலாக கீழே மேலேயும் போயிட்டு வருது, அது மாதிரி தான் ஏற்ற இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிர்வாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மனைவிக்கிட்ட கொடுக்கக்கூடியங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. பிறரை சந்தேகப்படுத்தி அதுக்கப்புறம்தான் அவங்கள பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இயல்பாக பழகக்கூடியங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சட்ட படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். லாயரு, சட்ட சம்பந்தமான படிப்புலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி தந்தை வழியில் இரு தாரம் யோகம் ஒரு இருக்கிறவங்க பெரும்பாலும் அமைவாங்க. அதே மாதிரி தந்தை வழி இல்லைன்னா, தந்தை இல்லைன்னா அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது இரு தாரம் உடையவர்களாக இருப்பாங்க. பூர்வீகத்தில் அப்பப்போ இவங்களுக்கு பிரச்சனை வரும். வெளிநாடு யோகம்லாம் இந்த துளாராசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மூத்த நண்பராக இருப்பாங்க. அதே மாதிரி பாடுவதில் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க. மனைவி, குழந்தைகளை பற்றி மனக்கவலை இவங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தையில் இல்லாது இரண்டாவது குழந்தை இந்த கருகலைப்பு ஏதாவது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் விரையும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். நிரந்தர வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இறுதி காலத்தில்
பென்ஷன் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அன்பர்களுக்கு, இந்த துளாராசி அன்பர்களுக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. சகோதரர்கள்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படும். சகோதரர்களால் எந்த ஒரு ஆதாயமும் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது. அதே மாதிரி இவங்க முயற்சி செய்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல ஒரு சாதனை செய்வாங்க. பாராட்டு இவங்களுடைய மாமனார் மூலிமா ஏதாவது பாராட்டு இவங்களுக்கு கிடைக்கும். கௌரவம், பதவி இதெல்லாம் அவங்கள மூலிமா தேடி வர இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க இந்த துளாராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசி 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனால் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக இது உங்களுக்கு அமைய இருக்கு. நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தொழிலிருந்த அந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சிருவீங்க. குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை கூட இந்த மாத இறுதியில் சரியாயிரும். செல்வாக்கு படிப்படியாக உயரும். சூரியன், கேது, குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இடம் வாங்குவது, விற்பது போன்ற விவகாரங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. தலைமையை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ற செயல்படுங்க, உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்திலையும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சியில எதையும் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும். துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மறைமுக தொல்லையெல்லாம் படிப்படியாக நீங்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கு. சமூகத்தில் தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சுக்கர பகவான் உங்களுக்கு இதையெல்லாம் வழங்க இருக்கிறார். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு. ஒரு சில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் புதிய ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டுடுவாங்க, உங்களுடைய இன்னும் வளமாகும். துளாராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. குருவின் பார்வை, விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வாழ்வில் இருந்த சின்ன சின்ன பயம் அது எல்லாமே இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க. ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. குருவினால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை இந்த டைமு காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. அதே மாதிரி ராகுவால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் நன்மை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இருந்தாலும் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உலகளந்த பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.